வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, பால் பாண்டி அண்ணனுடைய தோட்டம். இது தக்காளி தோட்டத்தில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அவர் எப்படி வந்து இந்த தக்காளி வந்து விளைவிக்கிறாரு, அதுக்கான உரங்கள்லாம் எப்படி போடுறாரு, அதில் பயன்கள் என்ன, அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ நம்ம அண்ணன் வந்து 50 வருஷமாக விவசாயத்திலே இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு அவங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலாக நேரடியாக நம்ம பக்கத்தில் இருக்கப்பல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. ஓகே, இந்த விவசாயத்தில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் 40 வருஷமாக இந்த இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது தக்காளி செடியா? இது என்ன, இதனுடைய வெரைட்டி? விதையா வாங்கி மொதல் பாத்தியில் போட்டு கோடு குளித்து விதையை போட்டு நாடு நட்டுவோம், விதையை போடுவோம். போட்டு கன்று வந்து ஒரு 25 நாள் 30 நாளில் வந்துடும். அதை பிடுங்கி தனிமையில் ஒரு இதில் நிலத்தில் உழுது அதை நடவு நட்டு அதுக்கு மாதிரி தான் பராமரிப்பு பண்ணி அதை உழவு களை வெட்டி உரம் வச்சு செடிகளாக்கி கிட்டத்தட்ட ஒரு 60 நாளில் காப்புக்கு வந்துடும். இது வந்து எப்படின்னு, இந்த உரம் வாங்குறதெல்லாம் நீங்கள் விதை இதெல்லாம் எவ்வளோ ரேட்டில் வாங்குவீங்க, இதுக்கு எவ்வளோ பராமரிப்பாக செலவாகும்? இதை போட்டிருக்க தக்காளி பேர் என்னது? இந்த நாட்டு தக்காளியா இல்லை? நாட்டு தக்காளியும் போட்டிருக்கோம், வைப்ரேட்டும் போட்டிருக்கோம். நாட்டு தக்காளின்றது வந்து கொஞ்சம் நம்மளை சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் இருக்கும், குழம்புகளுக்கும் கொஞ்சம் இதாக தெரியும். இது வந்து இந்த வைப்ரேட்டு தக்காளின்றது வந்து மகசூல் வந்து கூட கிடைக்கும். அதே சமயத்தில் காட்டுக்குள்ளே பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு தாங்கி குடிக்கக்கூடிய பழுத்தாலும் தாங்கி வரும் கொஞ்சம். எப்படி அது எப்படின்னு சொன்னால், பழுத்துருச்சுன்னு வச்சுங்க, பிடுங்கி ஒரு கூடைகளை போட்டோம்னு சொன்னால் அந்த நாட்டு தக்காளியானது விசுக்குன்னு வெடிச்சிடும். ஆனால் அந்த வைப்ரேட்டுன்றது வந்து ஒரு போட்டாலும் கூட கல் மாதிரி உருண்டையாகவே இருக்குது. ரப்பர் தக்காளி, அதுக்கு பேர் வந்து ரப்பர் தக்காளின்னு சொல்லுவாங்க நாட்டுகளில், அதான் அதுக்கு பேர் வந்து வைப்ரேட்டு தக்காளி. எந்த தக்காளி ரொம்ப டேஸ்டானது, சத்தானது? என்ன, நாட்டு தக்காளி தான் இல்லை டேஸ்ட்டு, வைப்ரேட்டு. வைப்ரேட் வந்து ஒரு விவசாயத்துக்காக ரேட்டுக்காக தான் போடுறோம். அந்த அழுகிருமே அதிகபட்சம் விசுகம் அழுகும், இதில் வந்து அழுகாது. இந்த வைப்ரேட் வந்து அழுகாது, இந்த நாட்டு தக்காளி வந்து வேகம் அழுகிறோம். ஆனால் அதில் வந்து சத்தானது வந்து நாட்டு தக்காளியில் தான் இருக்குது. இது எப்படின்னு, இப்போ இந்த இடம் எவ்வளவு, இந்த எவ்வளோ விதை போட்டிருக்கிறீங்க, இது எவ்வளோ நாள் ஆகும்? 50 கிராம் விதை வாங்குவோம், வாங்கினோமாக்க 1 ஏக்கர் நடுவோம். ஒரு 50 கிராம் விதை வாங்கி பாவி நடவு நடும் போசில் 1 ஏக்கர் நடுவோம். 1 ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 மகசூல் போகும். மகசூல் இப்போ நீங்கள் அந்த விதை வாங்குறதுக்கான ரேட் எவ்வளோண்ணே? அது 100 ரூபா. 500 50 கிராம் 50 கிராம் வந்து 100 ரூபா. ஓகே, இது வந்து நீங்கள் மகசூல் பார்க்குறது 40,000-50,000 பார்ப்போம். 60 நாளைக்கு 60 நாளே இல்லை, 60 நாளையிலேருந்து 90 நாள் வரைக்கும் காய்க்கும். அப்போ தொடர்ந்து டெய்லி காய்ச்சல் காய்ச்சிக்கிட்டே இருக்கும், ஒரு நாள் விட்டு பரவிக்கிட்டே இருக்கும். ஓகே, 60 நாள் 90 நாள் டெய்லி ஒவ்வொரு நாள் விட்டு 1 நாள் விட்டு 40,000 ஒரு நாள் கணக்கில் சொல்கிறீங்களா? அந்த 1 ஏக்கரில் பார்க்கக்கூடிய மகசூல் மகசூல் வேறு என்ன செலவு பண்ணுவீங்க? இந்த இதுலேயே ஊடாவே இது பண்ணிடுவோம், ஈரங்காய் நட்டுருவோம். இது வந்து ஒரு வெள்ளாமையிலேயே, இது வந்து காப்பு மொதல் நட்ட நிமிஷத்துலேயும் வெங்காயத்தை நட்டுவிடுவோம். வெங்காயம் நட்டுட்டோம், இது வந்து காப்புக்கு வர்றதுக்குள்ளே வெங்காயம் வந்து கொஞ்சம் கை கொடுக்கும். அது 1 கிலோ 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா ரேட்டுக்கு போடுவோம். அது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 50,000-60,000 ரூபாய்க்கு அந்த 1 ஏக்கருக்குள்ளே எடுத்துருவோம். அதை எடுத்துட்டோம்னா இது தக்காளி, அந்த எடுத்து முடித்தோடனே களையை வெட்டி உரத்தை வச்சுருந்து டிஏபி காம்ப்ளெக்ஸு இந்த மாதிரி உரத்தை வச்சு நாங்கள் தனியாக பாய்ச்சிட்டோமா, அடுத்து அப்படியே காப்பு வந்து அது வந்து 1 ஏக்கருக்கு 1 மூடை வைப்போம். 1,200 ரூபா. டோட்டலாகவே நீங்கள் 2,000-3,000 ரூபா செலவு பண்ணுவீங்களா? இந்த 5,000 ரூபா கணக்கு செலவழிப்போம். 5,000 ரூபா நம்ம களை வெட்டுறோம்ல. ஓகே, இப்போ 5,000 ரூபா நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா ஒரு 80,000-90,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. இன்றைக்கி எப்படின்னா, இப்போ நிறைய இளைஞர்கள்லாம் வந்து இப்போ விவசாயத்தை நோக்கி வரலாமா, எப்படி இருக்குது? நல்லா விவசாயத்தில் மிஞ்சினது எதுவுமே இது கிடையாது, விவசாயத்துக்கு பிஜம். ஆனால் தண்ணி பற்றாக்குறையில் ஊழல் உலகத்தில் இதாக இருக்கிறதுனால தான் விவசாயம் ஏறி செய்ய முடியல. தண்ணி நல்ல முறையில் இருந்துச்சுன்னா விவசாயம் ஏறி நல்லாவே செய்யலாம். தண்ணி இருக்குது இப்போ, இந்த வருஷத்தில் எங்களுக்கு தண்ணி இருக்குது. இந்த வருஷத்தில் இப்போ நீங்கள் 90 நாளைக்கு அப்புறம் அடுத்து திருப்பி என்ன பண்ணுவீங்க? உழவு ஒட்டுட்டு வேறு வெள்ளாமல் அதே வெள்ளாமல் செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு வேறு இடத்த மாற்றி செய்வோம், அந்த இடத்துலையே செய்ய மாட்டோம். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மண்ணின் தைமம் கொஞ்சம் உணரப்படுத்துவோம், உணரணும். உணர்ந்தாத்தே அது அடுத்து வெள்ளாமைக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். ஓகே, இப்போ தக்காளியே வந்து திருப்பி 90 நாளில் கழித்து நீங்கள் உழவு பண்ணி போட முடியாதா? அப்படியே போட்டோம்னா அவ்வளோவா பயிர் வந்து வளராது, அளவாக வளராது.
எப்படின்னு சொன்னால் கொழு கொழுன்னு வளர்ந்து வந்தேன் பையன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வராமல் ஏனாதானான்னு வரும். அதுக்காக வேண்டி கொஞ்ச நாளைக்கு அதை போட்டு அதை கொஞ்சம் உழவடை போட்டு அதை போட்டு ஆற போட்டு அடுத்து செஞ்சோம்னு சொன்னால் கொஞ்சம் கலகலப்பாக வரும். கொஞ்சம் நாளைக்குனா எவ்வளோ நாள்? ஒரு 30 நாளில் ஒரு 40 ஒரு மாதம் ஒரு 10 கணக்கு போட்டு அடுத்து விவசாயம் பண்ணலாம். இப்போ அந்த டைம் என்ன போடுவீங்க? என்ன அடுத்து அந்த நிலத்தில் அந்த இடத்துல சும்மா தான் கிடக்கும், அடுத்த இடத்துல மாற்றிக்கிடுவோம். அந்த இடத்த வந்து 30 நாள் ஃப்ரீயாக விட்டுருவீங்க? போட்டுருவோம். போட்டுட்டு குப்பையில் மாட்டு சாணத்தில் அடித்து அதில் கிண்டி விட்டு உழவடை செஞ்சு டாக்டர் விட்டு உழுது அதை பராமரி பண்ணி வச்சுட்டோமாக்கா புழுதியாக ஆகி வச்சுருப்போமா, அடுத்து இது பண்ணுறதுக்கு தான் அதே நல்லாயிருக்கும். இப்போ இந்த வீடுலாம் ஊர் சிட்டிக்குள்ளே வீடுகளெல்லாம் வந்து மாடி தோட்டம்லாம் போட்டு பண்ணுறாங்களே, அதெல்லாம் அப்படி ஒரு குடும்பத்துக்கு இருக்கா? நல்லா ஒரு 4 தூர் தக்காளி செடி பையில் போட்டுலாம் வச்சோம்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு போதுமானதாக போகும். ஒரு செடியில் குறைஞ்சது ஒரு 4 கிலோ 5 கிலோ காய்க்கும். ஒரு செடிக்கு 4 கிலோ 5 கிலோவெலாம் தூங்கும். 4 கிலோ 5 கிலோங்கிறது நீங்கள் அந்த 60 நாளுக்கு அப்புறம் காய்ச்சிட்டு 60 நாள் கழிப்ப அப்புறம் தான் 60 நாள் கழித்து பார்த்தோம்னு சொன்னீங்களாக்க ஒரு செடியில் வந்து 4 கிலோ 5 கிலோ காய்க்கும். காய்ச்சிக்கிறேன் அங்கே கீழே அந்த 60 நாளில் பார்த்தோம்னா காய்ச்சி காய்ச்சிக்கே இருக்கும், பூ விட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம பெரியக்கே இருக்க வேண்டியது இது பண்ணிக்கிட்டே இருக்கும், பூ விட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு வளர்ச்சிக்கு வந்துக்கே இருக்கு. அவங்க அதுக்கு எவ்வளோ என்ன பண்ணணும், என்ன செலவு பண்ணோம், எப்படி அவங்க மெயின்டெயின்? தண்ணி தான், தண்ணி பாய்ச்சிடும். உரம் வச்சு அந்த வெங்காயத்தை எடுத்துட்டோம்னு சொன்னால் ஒரு உரம் போட்டு தண்ணியை விட்டுட்டோம்னு சொன்னால் அப்புறம் மட்டுக்கு தண்ணியை பாய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. செடி வளர்ந்துக்கிட்டே வளர வளர பூ விட்டுக்கிட்டே இருக்கும், அந்த பூவினுடைய இது மாற 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 அப்படியே காயாகத்தான் இருக்கும். பூ விட்டால் பிஞ்சுதே, பிஞ்சு விட்டால் ஒரு அடுத்த ஒரு வாரத்துலேயே காப்புக்கு வந்துடும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 1 ஏக்கரில் இவ்வளோ சம்பாதிக்கலாம், இப்போது 90,000 சம்பாதிக்கலாம்னா ஒரு 4-5 ஏக்கர் தான் இன்னும் நிறையா அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ 1 ஏக்கரில் 40,000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 ஏக்கர்னால் நாங்கள் 2 லட்சரூபாய்க்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி. நான் உங்களுடைய அனுபவத்தை பாருங்கள், ரொம்ப நன்றி. ஆனால் என்னுடைய இதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்கள், அந்த 1 ஏக்கரில் வந்து அண்ணன் தக்காளியை போட்டு வந்து 90,000 சம்பாதிக்கார், 60 நாளைக்கு அப்புறம் வந்து அது 90 நாள் கணக்கில் வந்து சம்பாதிக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ 1 ஏக்கரில் இப்போ அடுத்தடுத்து ஏக்கர் போடும்போது இதாகும். ஸோ நீங்களும் அந்த மாதிரியான முயற்சிகளை வந்து பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி விவசாயம் வந்து நல்ல விதத்தில் வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி முயற்சியை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ஒரு ஐடியாவாக தான் இந்த வீடியோ நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவும் தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப் நம்பர் 8428196238, எனி என்கொயரி வந்து இது பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் என்னுடைய வீடியோவும் சேம் அப்லோட் ஆகும், ஈடன் டிவி பிஸ்னஸ். இன்ஸ்டாகிராமில் ஈடன் டிவி பிஸ்னஸ் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.